வடவெளி வடபள்ளி வடவழி வடபள்ளி கோயம்புத்தூரில் வடவள்ளியின் அதிகம் அறியப்படாத வரலாறு கோவை மாவட்டம் வடவள்ளியை ஆடம்பரமான கட்டிடங்களால நிறைஞ்ச தான் நாம இப்ப பாக்குறோம் ஆனா வட தலைநகரமா வச்சு பண்டைய கால மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா மருதமலைக்கு போற வழியில இருந்த பரந்த மேய்ச்சல் நிலமாதான் வடபள்ளி இருந்துச்சு அந்த இடத்த அப்போ இருந்த உள்ளூர் ஆட்சியாளர்கள் தான் நிர்வகிச்சிட்டு வந்தாங்களாம் இந்த நிலையில கிபி ஒன்பதாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வடபள்ளிய தலைமை இடமா வச்சுதான் வேளாளர் சமூகத்தை சேர்ந்த குத்துக்கார காளியப்பன் என்பவர் ஆட்சி செஞ்சாராம் அறுபது ஏக்கர் சாம்பல் மேடுன்னு சொல்லப்பட்டு வந்த இடம் தான் வடவள்ளி ஏன்னா ஒரு காலத்துல மாட்டு சாணத்தை இருக்கிற இடமா தான் வடவள்ளி இருந்துச்சா இந்த சாம்பல்ல மனுஷங்களும் கால்நடைகளும் நடந்து வந்த எந்த நோயும் அண்டாதுன்னு சொல்லி அதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த வழக்கத்தோட தொடர்ச்சிதான் பூக்குழி இறங்குறதுன்னு சொல்லப்படுற நெருப்பில் நடக்கும் நேர்த்திக்கடனா என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வடவள்ளி என்ற பெயர் பள்ளி என்பதில் இருந்து மருவி வந்து இருக்கலான்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையில பின்னாடி வர்ற பள்ளின்றது மாடு மேய்க்கிறவங்களோட இடம் இந்த இடம் மாடு மேய்க்கும் வடக்கு காலனி என்பதை குறிப்பதாக இருந்திருக்கலாம் மற்றொரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா அது படபெலி என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது வடக்கில் உள்ள வெற்றி நிலம் என்ற அர்த்தத்தை குறிக்கும் சொல் தான் வெளி கொங்கு நாடு பல்வேறு வம்சங்களின் ஆட்சியின் கீழே இருந்துச்சு அப்போ மதுரை மன்னரான திருமலை நாயக்கரின் மச்சினோ தளபதி அழகு திரி நாயக்கர் பட பழியில உள்ள அரண்மனையில தங்கியிருந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலின் கனக சபை கட்டும் பணியை கூறப்படுது அழகு நாயக்கர் மருதமலையில இருந்து பாறைகளை பிரித்தெடுத்து பெரிய எருமை வண்டிகளில் பட வழி மூலம் கொண்டு சென்று நேர்த்தியாக செதுக்கப்பட்ட தூண்களை உருவாக்கினார்னு சொல்லப்படுது இது பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் கனக சபையில் இன்னைக்கும் பார்க்கலாம் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வெங்கடசாமி மற்றும் என் கே ராமசாமி அவர்கள் எழுதின கொங்கில் ஆரை நாடும் பால வேளாளரும் என்று புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம்